ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வாழைப்பழ கேக். அதுக்கு வேண்டிய பொருளாக எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். மைதா, அப்புறம் சர்க்கரை பொடி, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், பால், நல்லா பழுத்து போன வாழைப்பழம், அப்புறம் வெனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த வாழைப்பழத்தை நறுக்கி போட்டுக்கலாம். நறுக்கி போட்டுட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா கரையை விட்டுக்கலாம். அடுத்தது எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா பவுடர் போட்டுக்கலாம். ஜலிச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதெல்லாம் அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக இப்போ வெனிலா எசன்ஸும் அது கூட நம்ம போட்டுடுறோம். பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சோண்டு பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு 200 டிகிரி செல்சியஸில் அதை பேக் பண்ணுறதுக்காக வைக்கலாம். இந்த பாருங்கள், அது எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுத்து பார்த்தேலா. இப்போ நம்ம குச்சி வச்சு செக் பண்ணிக்கலாம், உள்ளே வந்து நடுவில் எங்கேயாவது ஈரப்பதம் இருக்கா அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தேலா, எதுவும் இல்லை, மாவு எதுவும் ஒட்டின்னு வரல. இப்போ நம்மளோட கொஞ்சம் நாயை ஆற வச்சுட்டு அதை வந்து பேப்பர் வச்சுருந்தோம் பார்த்தேலோனா அந்த பேப்பரை பிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பனானா கேக் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அந்த பனானா கேக்கை. இந்த வாழைப்பழ கேக்கை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.